அனந்த்பூர் கிராமத்தோட ரோடோரத்துல பானுவோட முடிவெற்ற கடை இருந்தது. அந்த ஊர்ல நிறைய முடிவெற்றவங்க இருக்காங்க, அதனால பானுவோட கடைக்கு பெருசா யாரும் வரதில்ல. பானு ரொம்ப கவலைப்பட்டான். என்னாச்சுனே, இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் நான் எதுக்கு சோகமா இருக்கேன்னு. நாட்கள் நகர நகர வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம நின்னு முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா. இங்க பாருங்க, உங்க வியாபாரத்தை நாங்க சரியாக்க முடியாது, ஆனா உங்க மூட்டு வலிக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னப்பா? பக்கத்து கிராமத்துல ஒரு வயசான வைத்தியர் இருக்காங்க தெரியுமா, அவங்கிட்ட எல்லா நோய்க்கு மருந்து இருக்கு. என்னோட பாட்டியோட மூட்டு வலி கூட அவங்க தான் சரி பண்ணாங்க. இப்போ எங்க பாட்டி ஓடிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? அப்படியா? நானும் அவங்க கிட்ட போறேன், என்னோட மூட்டு வலிய நான் நீக்கிக்கிறேன். சரி சரி, நாளைக்கு காலையில நம்ம போலாம். சரி சரி. அடுத்த நாள் பானுவை கூட்டிக்கிட்டு லக்ஷ்மண் வைத்தியர் கிட்ட போனான். அந்த வைத்தியர் கிட்ட ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருந்தாரு. வைத்தியரே, உங்களால எனக்கு முடி திரும்ப வந்துருச்சு. எனக்கு எல்லாமே தெரியும்பா, எங்க மருந்து வேலை செய்யாம இருந்ததே இல்ல. நான் சொட்ட தலையில கூட முடி வர மாதிரி நான் மருந்து கொடுத்துருக்க. சரி வைத்தியரே, எனக்கு இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுங்க, இந்த காசு. அந்த ஆளு காசு கொடுத்து மருந்து வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போனான். அவங்க பேசுறது பானுவும் லக்ஷ்மணும் கேட்டாங்க. பானு உள்ள போனா. வைத்தியர், என்னோட முட்டியில ரொம்ப வலியா இருக்கு. ஓ, கொஞ்சம் காட்டுங்க. வைத்தியர் பானுவோட முட்டிய பார்த்தாரு. இந்தாங்க, இந்த எண்ணெய நீங்க டெய்லி ராத்திரியில போடுங்க, சரியா? ஒரே ஒரு மாசத்துல முட்டி வலி சரியாயிரும். நான் முடிவெற்ற தொழில் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க எனக்கு முடிவளர தைலத்தை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட வியாபாரம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நாளுக்கு நாள் என்கிட்ட கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, அந்த தைலத்தை நீயே வீட்டுல பண்ணலாம். எத்தனை வாட்டி நீ என்கிட்ட வாங்குறதுக்கு வருவ? வைத்தியர் பானுவோட காதுல அந்த மருந்து எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதை கேட்டதுமே பானுவோட முகத்துல புன்னகை வந்துச்சு. பானு வைத்தியருக்கு காசு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனான். பானு தன்னோட வீட்டுக்கு போய் கிச்சன்ல எதையோ சமைச்சிட்டு இருந்தான். அட, கிச்சன்ல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அட சாந்தி, நான் மருந்த கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். இந்த மருந்த கண்டுபிடிச்சா சீக்கிரமா பணக்காரரா ஆயிரலாம். மருந்த வச்ச எப்படி பணக்காரன் ஆவீங்க? நீங்க வைத்தியரா என்ன? நீ பாத்துக்கிட்டே இரு, என்கிட்ட பேச மட்டும் வந்துடாதப்பா. ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போங்க, வியாபாரம் சரியா நடக்காததுனால மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாந்தி முணுமுணுங்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் பானு தன்னோட ரூமுக்கு போய் அவனோட அப்பாவோட பெட்டியில இருந்து ஒரு தங்க கத்திரிக்கோல எடுத்தான். என்னோட தங்கத்து கத்திரி என்னோட வாழ்க்கைய இப்ப வாத்தி போட போகுது. அடுத்த நாள் பானு அவனோட தங்க கத்திரிக்கோலும் அப்புறம் அவன் செஞ்ச மருந்தையும் எடுத்துக்கிட்டு கடைக்கு போனான். அப்புறம் அவனோட கடைக்கு வெளியில ஒரு பெரிய போர்டை வச்சான். தங்க கத்திரிக்கோலால முடி வெட்டிக்கிட்டா முடி திரும்ப வளர ஆரம்பிக்கும். இந்த போர்டு ஊர்க்காரங்களுக்கு விசித்திரமா இருந்தது. அட பாலு, அண்ணே, இங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? ஆமா, நான் உண்மையத்தான் எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட தங்கத்தால பண்ண ஒரு கத்திரி இருக்கு. அந்த கத்திரியில நான் முடி வெட்டினா சொட்ட தலையில கூட முடி வந்துரும் தெரியுமா? அட அண்ணே, எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க சொன்னது உண்மையா இருந்தா நான் எப்பவுமே இங்கேயே முடி வெட்டிக்கிறேன். சரி சரி, வாங்க உங்களை வச்சு நாம ஆரம்பிக்கலாம். பானு அவனோட கத்திரிக்கோலையும் சீப்பையும் ஏற்கனவே அவன் செஞ்ச மருந்துக்குள்ள வச்சிருந்தான். அவன் மருந்து பூசப்பட்ட கத்திரிக்கோலும் சீப்பையும் வச்சு முடிய வெட்ட ஆரம்பிச்சான். சரிங்க அண்ணா, நீங்க நாளைக்கே வந்து என்கிட்ட சொல்லுங்க உங்களோட முடி பொட்டுச்சா இல்ல இல்லையான்னு, சரியா? சரி சரி, அப்படின்னா காசியும் நான் நாளைக்கே கொடுக்கறேன். ஒருவேளை முடி கொட்டுறது கம்மியாச்சுன்னா நான் உனக்கு ரெண்டு மடங்கு காசு தரேன். சரி சரி. இவரை போலவே நிறைய ஆளுங்களும் முடி கொட்டுற பிரச்சனையால கவலைப்படுறவங்க எல்லாம் பானு கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அவங்க முடிய வெட்டிப்பாங்க, ஆனா காசு கொடுக்க மாட்டாங்க. பானுக்கு வைத்தியர் கொடுத்த மருந்து மேல நம்பிக்கை இருந்ததால எந்த ஒரு கவலையும் இல்லாம கஸ்டமர்ஸோட முடிய வெட்டிட்டு இருந்தான். ராத்திரி வர கஸ்டமர்ஸோட முடிய விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப போனான். அடுத்த நாள் அவன் கடைக்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் கூட்டம் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் அவன் கடையை திறந்ததுமே நிறைய கஸ்டமர்ஸ் அங்க வந்தாங்க. அடா அண்ணா, என்னோட முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சுலாம், அது கம்ப்ளீட்டா நின்னுருச்சு. எனக்கும் தான், ஆமா ஆமா எனக்கும் தான்.
அடேங்கப்பா, எங்க முடியல மந்திரத்தையே போட்டுற நீ. நான் சொன்னல்ல, சரி சரி ரெண்டு மடங்கு காசு எடுங்க எடுங்க. எல்லா கஸ்டமர்ஸும் சந்தோஷமா டபுள் மடங்கு காசு கொடுத்தாங்க. நாங்க எந்த மாதிரி ஆட்கள்னா, சொட்ட தலையா இருந்தாலும் கூட அதுலயே முடி வள வச்சிருவோம். அட ஏ நிஜமாவா? ஆஹா கண்டிப்பா. அட அண்ணே, எனக்கு ஒரு தம்பி இருக்கா, சின்ன வயசுலயே அவனுக்கு சொட்ட விழுந்துருச்சு. என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கூட அவனுக்கு முடி வரவே இல்லை. ஒருவேளை அவனோட தலையில முடி வளர வச்சிங்கன்னா நாங்க உனக்கு 5,000 ரூபாய் தரோம். சரி சரி, அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஒரு மாசத்து வரைக்கும் அவன் இங்க வந்துட்டே இருக்கணும். சரி சரி, நான் சொல்ல மாதிரியே பண்ணிடலாம். அவரு தன்னோட சொட்ட தம்பியை கூட்டிக்கிட்டு பானு கிட்ட வந்தாரு. பானு அவனோட மருந்து வச்சு சொட்ட தலையில மாலிஷ் பண்ணாரு. இங்க பாருங்க, உங்க முடி வர வரைக்கும் நீங்க எப்பவுமே இங்க வந்துகிட்டே இருக்கணும், சரியா? ஆஹா சரி சரி, நான் வரேன். அன்னில இருந்து பானு சொட்டை ஆளுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் தங்க கத்திரிக்கோலால முடிய வெட்டி எல்லாரோட முடி கொட்டுற பிரச்சனையும் தீத்துட்டான். எங்க இருந்து எல்லாமோ கூட அவங்க கிட்ட இருந்து முடி வெட்டுறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. பானுவோட வியாபாரம் சூப்பரா இருந்தது. அவனோட சம்பாத்தியம் கூடிக்கிட்டே போச்சு. இன்னும் அற்புதமான விஷயம் என்னன்னா, சொட்ட தலையில சின்ன சின்ன முடி வளர ஆரம்பிச்சது. அன்னில இருந்து பானுவோட கடைக்கிட்ட எப்பவுமே ஒரு பெரிய லைன் இருந்துட்டு இருக்கும். இப்போ பானு கிட்ட நிறைய காசு இருந்தது. வீட்லயும் மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அவனோட மனைவி சாந்தி அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா. உங்களோட முட்டியில வலியா இருக்குல்ல, குடுங்க நான் அமைத்து விடுறேன். அட சாந்தி, நீ என்கிட்ட தங்க செயின் கேட்டல்ல? நான் வியாபாரிக்கிட்ட பேசிட்டேன், இந்த செயினை எடுத்துக்கிட்டு அவனே இங்க வருவா. நிஜமாவா? ஆமா ஆமா, நிஜம்தான். அப்பதான் அவங்க வீட்டுக்கு தங்க கடைக்காரர் வந்து சாந்திக்கு ஆரங்களை காமிச்சாரு. சாந்தி ஒரு ஆரத்தை தேர்ந்தெடுத்தா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க, எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போங்க. எல்லாத்தையுமா? பானு அந்த கடைக்காரருக்கு நிறைய காசு கொடுத்தாரு. அதை பார்த்து சாந்தி அதிர்ச்சியானா. அந்த தங்க கத்திரிக்கோள் ஜனங்களோட முடி கொட்டுறதுல இருந்து காப்பாத்திச்சு. அப்புறம் பானுவை பணக்காரன் ஆக்கிடுச்சு.